வெல்கம் பேக் டு பெஸ்ட் தமிழ் ஃபேக்ட் சேனல். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்மளை சுற்றி இருக்க மிஸ்ட்ரியை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்க எந்த விஷயத்தையும் நம்ம கண்டுக்க மாட்டோம். அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ அதில் எஸ்எம்எஸ்லேயோ ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் வந்திருக்கும். இந்த மெசேஜை வந்து இத்தனை பேருக்கு அனுப்புங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் அனுப்பலாம் கெட்டது நடக்கும் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அவங்களோட லிஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க, இவங்களாம் நடந்து நல்லது நடந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் எப்போ ஆரம்பிச்சுது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படிப்பட்ட ஒரு மெசேஜை இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மெசேஜ் யார் உருவாக்குறாங்க, எதுக்கு உருவாக்குறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் 2014 நடந்திருக்கு. இது ரொம்பவும் வைரலாக வேறு ஆச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, தெரசா பில்கோ அப்படின்ற ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து எல்லா மொபைலுக்கும் போச்சு. இந்த பேர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ரொம்பவும் ஃபேமஸாக இருந்தது. இந்த ஃபார்வர்ட் மெசேஜில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி இதை நான் அனுப்பித்தான் ஆக வேண்டும், இப்போது இந்த மெசேஜை நீங்கள் திறந்துட்டீங்க, இது பாதியிலே படிக்காமல் விட்டுறாதீங்க, நான் வந்து 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டேன், இதை நீங்கள் உங்கள் 20 நண்பர்களுக்கு வந்து அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஷேர் பண்ணலன்னா நான் இன்னைக்கு நைட்டு வந்து உங்கள் கூட வந்து படுத்துவேன், அதாவது தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் போட்டிருந்தது. இந்த ஃபார்வர்ட் மெசேஜை ஒரு பெண் வந்து அனுப்பாமல் விட்டாங்க. அந்த பெண்ணோட தாய் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே இறந்து போயிட்டாங்க, அதனால் நீங்கள் உடனடியாக இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை வந்து இங்கிலீஷில் அனுப்பியிருந்தாங்க எல்லாருக்கும். நீங்கள் இந்த விஷயத்தை நம்பலைன்னா தெரசா பில்கோ அப்படின்னு தேடி பாருங்கள், ஆன்லைனில் போய் தேடி பாருங்கள், நீங்களே நம்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் ஒழுங்காக போட்டிருந்தது. இந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்தீங்கன்னா உலகம் முழுசும் அன்றைக்கி ஒரே நாளில் ஃபுல்லாகவே பரவுச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் தெரசான்னு சொல்லிட்டு அங்கங்கே டைப் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தெரசாவுக்கு பயந்து மற்றவங்களுக்கு இப்போ இப்படி இப்போ எனக்கு மெசேஜ் வருதுன்னா நான் அடுத்தவங்க ஷேர் பண்ணுற மாதிரி எல்லோரும் உலகம் ஃபுல்லாக ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இன்டர்நெட்டில் அன்றைக்கி ட்ரெண்டிங்லேயே வந்து தெரசா அப்படின்ற பேர் வந்து நிற்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒரு விஷயம் வைரலானதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கூகுளுக்கு போயிட்டு தெரசான்னு டைப் பண்ணதுக்கான காரணம் தான். அப்படி அமெரிக்காவில் இருந்த ஒரு பெண்ணுக்கு இந்த சம்பவத்தை பற்றி தான் அந்த ஆர்டிக்கலில் இருந்தது. அது அப்படி என்ன, அது யார் அப்படின்ற பற்றி தான் வீட்டில் பார்க்க போகிறோம். 1800 அமெரிக்கா சிக்காகோவில் ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா அனா மேரி. அவர் ஸ்கூலில் சின்ன ஸ்கூலில் ஒன்று படிச்சுட்டு இருந்தா. அங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வாரம் வாரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடப்பாங்க, நைட் பார்ட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்டி கேட்க தான் மேரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா கிட்டே வந்து அனுமதி கேட்குறா. சரி, அவங்க அப்பா என்ன பண்ணால் சில கட்டுப்பாடோட நீங்கள் இப்போ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரையும் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த பார்ட்டி நைட் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு மறுநாள் வந்து ஹாலோவீன் டே அன்னைக்கு, அதாவது அதிகாலையில் வந்து 1:30 அப்போ வந்து காரில் வீட்டுக்கு வந்துட்டுருக்க அந்த பொண்ணு. அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்க பகுதி பக்கமாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய விபத்து நடக்குது. அந்த கார் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பள்ளத்தில் கவந்து விழுந்துச்சு. அந்த காரோட கண்ணாடி இடித்து அந்த பொண்ணு வந்து வெளியே வந்து விழுந்து அந்த செகண்டே அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. இப்படி ஒரு விபத்து வந்து யாருக்குமே தெரியாது, ஏன்னா அது நைட் டைம், சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி விபத்து வந்து தடையுமே இருக்காது, ஏன்னா அந்த கார் வேற பள்ளத்தில் வேற விழுந்து போயிருந்தது. அவங்க அப்பாவுக்கு வேற பதட்டமாக இருந்தது, என்னடா இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து பார்ட்டிக்கு போகலாம், என்ன திரும்பி வரல, போய் என்னென்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. இப்படி ஒரு விபத்து நடந்ததுன்னே மறுநாள் காலேஜ் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நகரில் அந்த மேரியோட பாடியையும் அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவரோட பாடியும் எடுத்துகிட்டு போயிட்டு அடக்க முடியலான்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ஒரு நிர்வாகம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, நாங்கள் வந்து நீங்கள் புதைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறாங்க. மேரியோட அப்பா என்ன பண்ணுறாருனா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய தோட்டம் வச்சுருந்தாங்க, அங்கே போயிட்டு மேரியை புதைக்கிறாரு. இது அது மட்டும் இல்லாமல் மேரியை பற்றி எல்லாம் தவறாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சது அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சு அந்த தோட்டத்தில் இருந்த மேரியோட போனத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கலரில் வச்சு ஒரு கலரை கட்டுறாங்க. அந்த இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேரியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இந்த உங்கள் பொண்ணு இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு நாலு விதமாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கடும் கோபத்துக்காகி அந்த பொண்ணோட கல்லறைக்கிட்ட போயிட்டு மேரியே வந்து இவங்க வந்து பழி வாங்கு என சபதம்லாம் செஞ்சாராம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. எதைத்தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் மேரின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் போது அந்த குழந்தைக்கு வந்து 12 ஆகிடுது. இப்போ அந்த மேரி இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி சித்து பண்ண மேரி, அதே கலருக்கு அந்த கலருக்கு பக்கத்துலேயே ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த கார் ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை பிறந்து பார்த்தீங்களா மேரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் அந்த விபத்தில் சிக்கிடுது, பரிதாபமாக இறந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்த மக்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு, உண்மையிலே மேரி பேய் ஒன்று இருக்கு போல், இவங்க அப்பா பண்ண சத்தியத்தினால தான் அந்த பேய் வெளியே வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாலடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேரி பேய் சின்ன குழந்தைங்களோட விடாது, சின்ன குழந்தைங்களோட கொலை பண்ணிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. இந்த கதை வந்து பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் பல விதமாக பேச ஆரம்பித்தாங்க.
சிலர் என்ன பண்ண சொன்னால் பார்த்தீங்கன்னா, மேரி வந்து இரவு நைட்டில் என் பக்கம் என்கிட்ட வந்து லிஃப்ட் கேட்குறா, பேயா வந்து லிஃப்ட் கேட்குறா அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பெரிய இயக்குனர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா போர்த்துகீசி அப்படின்னு இயக்குனர் வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்க ஆரம்பித்தார். அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேரியோட கதையை வச்சே ஏற்கப்பட்டது. அந்த திரைப்படத்தோட பேர் தான் தெரசா பில்கோ. தெரசா பில்கோ கதையை தான் யாரோ வாட்ஸ்அப் அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ்லேயும் உலாவிட்டுருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய அளவில் வைரலாகி இப்போ வரையும் பேசப்பட்டிருக்கு. அந்த திரைப்படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை சுற்றி நைட்டு போகிற ஆண்கள், அதாவது தனியாக காரில் போகிற ஆண்களை வந்து ஒரு அழகான ஆடை அணிந்த பெண் வந்து முகத்தில் சிரிப்பு இல்லாமல் ஒரு வித பயத்தோட லிஃப்ட் கேட்குற மாதிரி கேட்குறா போல். இவங்களும் லிஃப்ட் கொடுக்குறாங்க, ஏன்னா ஒரு சின்ன பெண் தனியாக இருக்கா, நம்ம லிஃப்ட் கொடுத்துட்டு வீட்டில் போய் விட்டுருவோம் சொல்லிட்டு லிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் காரை நிறுத்த சொல்கிறா. அவள் அப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, காரை நிறுத்தும்போது இங்கே தான் நான் வந்து 27 மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போனேன், அதனால் நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் ஓட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவனையும் கொலை பண்ணிடுறா. இந்த பேய் வந்து கொலை பண்ணவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து தப்பாக பேசினாங்க பார்த்தீங்களா, அதான் அந்த மேரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தப்பாக பேசினவங்கள பற்றி தான் இந்த கதை எதிர்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதை வந்து மேரியை பற்றி எடுக்கல, அவங்க அப்பா பண்ண சபதத்தை வச்சு தான் இந்த படம் ஃபுல்லாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஃபார்வர்டு மெசேஜ் எல்லாம் வந்து தான் தயவு செஞ்சு யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அது 100% உண்மையான மெசேஜ் தானு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதில் தீராத மர்மம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேரி உண்மையாலேயே தான் தந்தை செஞ்ச சபதத்தை நிறைவேற்றினாலாம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் அப்பகுதியில் இருக்காங்க பார்த்தியா மக்கள், அவங்க சொல்லுறதெல்லாம் உண்மையானு தெரியல. இந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீராத மர்மமாகவே இருக்குது. சரி, வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிஎஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.